ஹே 916 கிச்சன் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு 916 கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ரொம்ப சாஃப்டா சப்பாத்தி பண்றது, அப்புறமா கேப்சிகம் வச்சு எப்படி கறி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது பண்றது ரொம்ப சிம்பிள். அப்புறமா நம்ம சேனலை நீங்க இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ஸ்மாஷ் பண்ணுங்க. அப்புறமா இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கப் கோதுமை மாவு, ஹாஃப் கப் தண்ணி, அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கலக்கணும். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் அது வந்து ஒழுங்காக பிசையும் போது வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டியான அந்த சப்பாத்தி மாவு மாதிரி வரும். அது அப்படியே நல்லா பிசைய பிசைய தான் ரொம்ப சாஃப்டாகும். அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அவ்வளவு நேரம் பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சு அமுக்கி பார்த்தா அந்த ஃபிங்கரோட ஷேப் வரணும், அப்பதான் அந்த டோ ரெடின்னு அர்த்தம். இப்போது ஒரு 30 மினிட்ஸ் மாவை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. மாவு ரெஸ்ட் எடுத்த பிறகு அதெல்லாம் உருண்டையாக்கி போடுங்க, அதாவது ஸ்மால் ஸ்மால் பால்ஸ் ஆக்கி போடுங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. இப்போது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே ஒரு சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சப்பாத்தி ஒட்டாமல் அழகாக வரும். அப்புறமா சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சி வைங்க சப்பாத்தியோட சைஸுக்கு. நான் உங்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு டிப் கொடுக்க போகிறேன். சப்பாத்தி எப்படி ஷேப்பாக பண்ணோம்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு போலை வச்சு அதை வச்சு அமுக்கி அது ஓரத்தில் இருக்கிறதுல அப்படியே பிச்சு கொண்டு வந்துடணும். அப்போ தான் அந்த சப்பாத்தி ரொம்ப ஷேப்பாக வரும், அழகாக இருக்கும். இதோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அதை அப்படியே வச்சு அமுக்கணும். அப்படி வச்சு அமுக்கணும்னா அது ஓரத்தில் இருக்கிறது தான் வெளியே வெளியே எடுத்துடணும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குல்ல. அப்புறமா அது மேலே கொஞ்சம் மாவுளம் ஓட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் அப்படியே தள்ளி 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 விட்டுருணும். இப்போ இந்த சப்பாத்தி மாவை ஒரு சூடான தோசை கல்லில் போடணும். தோசை கல்லில் போட்ட பிறகு ரெண்டு சைடும் வெந்துருச்சான்னு பார்க்கக்கூடாது, ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணுங்க. ஆனால் இன்னும் வீடியோ முடியல, ஃபுல்லாக பாருங்க. இப்போ நல்லா சப்பாத்தி வெந்திருக்கு, அதனால இந்த சப்பாத்தியை இப்போ வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இருக்க எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் பண்ணணும். இதோ ரொம்ப சாஃப்டான ஈஸியான சிம்பிளான சப்பாத்தி ரெடி. இதோ கேப்சிகம் கறிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு கேப்சிகம் கியூபாக வெட்டி வச்சுக்கணும், அப்புறமா ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும், ரெண்டு தக்காளியையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு,
ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட்டான தவாவில் எண்ணெயை ஊற்றிக்கணும். அப்புறமா அதில் க்யூப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அப்புறமா கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா வதக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னா அது ஹாஃப் குக் ஆகணும், ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இதை மாதிரி ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா சீரகம். இந்த சீரகம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது பொரியணும். இப்போ பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு அதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு அதில் கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? இல்லாட்டி இப்போ போய் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடணும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மாதிரி வதக்கணும். சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டாகும், தக்காளி வதங்குற ப்ராசஸ். இப்போ வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எதுக்கான நேரம்? இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கான நேரம், அதனால் லைக் பண்ணிடுங்க. இப்போது இதில் தயிர் சேர்த்துடணும். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போது இதில் ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்த பிறகு நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அது கொதிக்கிற வரைக்கும். இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதோ இதை மாதிரி கொதித்த பிறகு இதை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஹாஃப் குக் பண்ண வெங்காயம் அப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணி அதோட கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதோட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணும். காஞ்ச வெந்தயம் இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சப்பாத்தி இல்லாட்டி கேப்சிகம் கிரேவியை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மேலே வேணும்னா கொஞ்சம் சாப்ட் கொரியாண்டரை சேர்த்து விடணும். அவ்வளோதான், சிம்பிளான கேப்சிகம் கிரேவி ரெடி. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அமைக்கி பார்த்தாலும் செம சாஃப்டாக இருக்குது. இது நைட் டின்னருக்கு பண்ணால் அசத்தலாக இருக்கும், அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.